ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் நடந்திருக்கக்கூடிய ஐந்து முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா முதல்ல பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 469 ரன்களை குவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா 287 ரன்களுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க. தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை துவங்கின இங்கிலாந்து அணி அதிரடியை விளையாடி 129 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா 5வது நாள் தான் 4வது இன்னிங்ஸை துவங்கினாலும் கூட அவங்க வந்து 198 ரன்களுக்கு எல்லாம் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்த போட்டியில 113 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தெரிவித்தாங்க. முதல் போட்டியில இங்கிலாந்து அணியை வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா பல முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனான ஜேசன் ஹோல்டர் அவர்கள் எடுத்த ஒரு நம்பிக்கையான முடிவு அவங்களுக்கு தோல்வியை தெளிவிருக்கு. அதாவது இந்த போட்டி நடந்த மைதானமான ஓல்ட் ட்ரஃபோர்ட் மைதானத்துல இதுவரைக்கும் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சு 9 டெஸ்ட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிகளில் கூட அந்த டாஸ் வின் பண்ண அணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சு வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட தற்போது ஜேசன் ஹோல்டர் அவர்கள் ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அவங்களும் அதற்கு கேட்டது போல தோல்வியை தெளிவிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில இங்கிலாந்துக்கு எதிராக தோல்வியை தழுவியதன் மூலமா இங்கிலாந்து அணி ஒரு புதிய மைல்கல்ல எட்டிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் டெஸ்ட் வரலாற்றுல இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா எந்த அணிகளுக்கு எதிராக அதிக வெற்றிகளை குவிச்சிருக்காங்க அப்படின்ற பட்டியல மூன்றாவது இடத்தை வெஸ்ட் இண்டீஸ் சேர்த்திருக்காங்க. முதல் இடத்துல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 351 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி 110 போட்டிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது இடத்துல தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக 153 போட்டிகளை விளையாடி 64 போட்டிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா தற்போது வெஸ்ட் இண்டீஸ் 159 போட்டிகளில் விளையாடி 50 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க இங்கிலாந்து. நாலாவது இடத்துல நியூசிலாந்து அணி 48 போட்டிகளையும், 5வது இடத்துல இந்தியா அணி 47 போட்டிகளையும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல இந்த போட்டியில இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 250 அதிகமான ரன்களை குவிச்சு 3 அதிகமான விக்கெட்டுகளையும் கைப்பற்றிருக்காங்க. இது வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் இது மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிராங்க் ஓரல், வினோத் மன்கட், சனத் ஜெயசூர்யா, திலகரத்னே தில்சன் இந்த 4 வீரர்களுக்கு அடுத்தபடி 5வது வீரராக இந்த பட்டியலில் தற்போது பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதே போல இந்த போட்டியில பாத்தீங்கன்னா அதிகமா கள நடுவர்கள் தவறான முடிவுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில கள நடுவர்கள் ஒரே போட்டியில் அதிக முறை தவறான முடிவுகள் வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018 ஆண்டு இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடந்த டெஸ்ட் போட்டியில சவுத்ஹாம்ப்டன் அப்படிங்கிற நகரில் நடந்த இந்த போட்டியில பாத்தீங்கன்னா 17 முடிவுகள் நடுவர்கள் தவறாக வழங்கப்பட்டது. அதே போல தற்போது இந்த டெஸ்ட் போட்டியிலையும் 17 முடிவுகள் கள நடுவர்கள் தவறாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே 2017 ஆண்டு நடந்த டெஸ்ட் போட்டியிலையும் கள நடுவர்கள் 16 முடிவுகள் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த போட்டியில பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் மற்றொரு மகத்தான சாதனையும் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த போட்டியில பென் ஸ்டோக்ஸ் அவர்களுடைய பேட்டிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் முழுக்க 114.33 இருக்கு. அதே போல அவங்களுடைய பவுலிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 16.33 இருக்கு. பேட்டிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது பேட்ஸ்மேன்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும், பவுலிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது பவுலர்களுக்கு கம்மியாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பா செஞ்சிருக்காங்க பென் ஸ்டோக்ஸ் அவர்கள். இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் பாத்தீங்கன்னா 98 இருக்கு பென் ஸ்டோக்ஸ் அவர்களுக்கு. இதற்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் தொடர்ல இது போல 2-2 ஆல்ரவுண்டர் மட்டும் தான் இவங்களை விட அதிகமா வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு சீரீஸ்ல 500 பால்களை எதிர்கொண்டு 50 ஓவர்களை பந்து வீசி இந்த ஒரு சாதனை செஞ்சிருக்கக்கூடிய வீரர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்கோஸ் காலிஸ் 2003 ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக பேட்டிங் மற்றும் பவுலிங் ஆவரேஜ் இவை இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் 113 வச்சிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா போத்தம் அப்படின்ற வீரர் 1982 ஆண்டு இந்திய அணிக்கு எதிரான ஒரு தொடர்ல 98.77 அப்படின்ற வித்தியாசம் கொண்ட மிகப்பெரிய ஆவரேஜை வச்சிருந்தாங்க. அதன் பிறகு தற்போது பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் 98 அப்படின்ற இந்த ஒரு ஆவரேஜை வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பென் ஸ்டோக்ஸ் அவர்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.